மத்திய பிரதேச மாநில முதலமைச்சராக மோகன் யாதவ் பதவியேற்றார். போபாலின் லால் பரேட் மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு பதவியேற்பு விழாவில் அவருக்கு அம்மாநில ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். நாடாளுமன்ற தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டுமென இந்த நாளில் உறுதியேற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 22 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தாக்குதல் மூலம் இந்திய அரசியல் தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த தீவிரவாதிகளின் சதி முறியடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். ஜனநாயகத்தின் கோவிலாக திகழும் நாடாளுமன்றத்தை காக்கும் பணியில் தாய்நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த பாதுகாப்பு வீரர்களின் தியாகம் என்னும் கடமையை நாடு என்றைக்குமே நினைவில் வைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2001 நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உயிர் தியாகம் செய்த 9 பேரின் புகைப்படங்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி உள்ளிட்டோரும் உயிரிழந்த தியாகிகளின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சஹாரா குழுமத்தின் கூட்டுறவு சங்கங்களில் முதலீடு செய்தவர்களுக்கான பணம் வெளிப்படையான முறையில் திருப்பித் தரப்படும் என மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா உறுதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ள அவர், சஹாரா செபி கணக்கிலிருந்து 5,000 கோடி ரூபாய் பணம் கூட்டுறவு சங்கங்களின் மத்திய பதிவாளர் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பணம் முதலீட்டாளர்களுக்கு திருப்பித் தரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கர்நாடக மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலமும் மாநில கணக்கு பதிவாளர் சான்றிதழை வழங்காததால் மற்ற மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அவர், 2019-22 வரையிலும் 2022-23 நிதியாண்டின் முதல் காலாண்டிலும் மாநில அரசுகளால் மாநில தலைமை கணக்கு பதிவாளர் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறியுள்ளார். எனவே மத்திய நிதியமைச்சகம் சார்பில் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ரயில் பயணிகளுக்கு மத்திய அரசு 60,000 கோடி ரூபாய் மானியம் வழங்குவதாக ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் ரயில் டிக்கெட் கட்டணம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில் பயணிகளுக்கு 60,000 கோடி ரூபாய் மத்திய அரசு மானியம் வழங்குகிறது என்று தெரிவித்தார். பெங்களூருவில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சர்வதேச தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கடந்த 9ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியது. இந்த சோதனைக்கு பின்னர் ISIS தீவிரவாதிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். யுக்ரைனுக்கு நிதியளிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும்படி அமெரிக்க நாடாளுமன்றத்தை அதிபர் ஜோ பைடன் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்கா வந்துள்ள உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் பைடனுடன் சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் பைடன், நாடாளுமன்றம் குளிர்கால விடுமுறைக்காக ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பு உக்ரைனுக்கான இடைக்கால நிதி வழங்கும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச நிதி சேவைகள் சந்தையில் இந்தியா பெரும் மையமாக மாறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் AICTE, NSDC ஆகியவற்றுடன் தனியார் நிதி நிறுவனம் இணைந்து வங்கி நிதி காப்பீடு தொடர்பான சான்றிதழ் படிப்பு தொடங்குவதற்கான நிகழ்வில் பேசிய அவர், வளர்ந்து வரும் நிதித்துறை வாய்ப்புகள், டிஜிட்டல் நிதி வாய்ப்புகள் ஆகியவற்றில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கண்ணோட்டத்தில் இளைஞர்களின் குரல் என்ற திட்டம் தொடங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே உடனடி போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டுமென ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொதுமக்களை காப்பாற்றும் வகையிலும் சட்டப்பூர்வமான மனிதநேயத்துடன் கூடிய கடமைகளை நிறைவேற்றும் வகையிலும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட 153 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. பாகிஸ்தானில் அந்நாட்டின் ராணுவ தளத்தை குறித்து தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 23 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். கைபர் பக்துவா மாகாணம் தேரா இஸ்மாயில் கான் தாராபான் இடத்தில் உள்ள ராணுவ தளத்தில் 6 பயங்கரவாதிகள் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தினர். இதில் 23 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். டெல்லியில் கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கிய கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1,350க்கும் அதிகமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தடகள போட்டிகள், துப்பாக்கிச்சூடு, வில்வித்தை, கால்பந்து, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், பளுதூக்குதல் என மொத்தம் 7 பிரிவுகளில் பங்கேற்றுள்ளனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பிளேடு ஓட்டப்பந்தய வீரரான ராஜேஷ் 200 மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
19 வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் ஆசிய கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் நேபாள அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. இந்த போட்டியில் இதுவரை நடந்த 2 லீக் ஆட்டங்களில் ஒன்றில் இந்தியா ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. பாகிஸ்தானுக்கு எதிரான மற்றொரு போட்டியில் தோல்வியை தழுவியது. சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி இந்தியா அரையிறுதிக்குள் நுழைந்தது. மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற போட்டியில் முதல் கால்பகுதி ஆட்டத்தில் இந்தியா பின்தங்கியிருந்தது. இரண்டாவது கால்பகுதியிலும் பின்தங்கியிருந்த இந்தியா 3வது கால்பகுதியில் அடித்து ஆடியது. இதனைத் தொடர்ந்து போட்டியின் இறுதியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்த இந்தியா நாளை ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 19 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.